குரலுக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படியாவும் அஜீர்ண கோளாறு வரும். அதை மாறுபாடு இல்லா உண்டிய மறுத்துனின் ஊறுபாடில் உயிருக்குன்னா மறுத்து சாப்பிடணும். ஆகவே உணவுகளை உணவு வந்து ஒரு வரம்பு இருக்க வேண்டும். எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு ஒத்து உடம்புக்கு ஒத்துக்கும். ஒரு சிலருக்கு பூசணிக்காய் பிடிக்காது, நீர்க்காய் சிலருக்கு நீர்க்காய் பிடிக்காது, சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க. அவர்களோட அவர்களோட உணவோட அமைப்பு வரை அவரவர்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ எது ஜீர்ணமாகுதோ அதை சாப்பிட வேணும். கண்ட உணவை சாப்பிட்டுக்கிட்டு காலத்துக்கு வேணவே கூடாது, அது நோய்வாய்ப்படும். ஆகவே அந்த அறிவு தருவது ஜீவத்தாய்வாகும். அதான் ஜீவகணை ஒழுக்கம். எந்த உணவு அளந்து சாப்பிட வேண்டும், எந்த உணவும் அளந்து சாப்பிட வேண்டும். அதுவும் அளந்து சாப்பிட்றதும் நமக்கு தேகத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். தேகத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாத உணவை சாப்பிட்டு தடுமாறக்கூடாது. தடுமாறுவதால் வினைகள் சூழ்ந்து அதான் நல்வினை இருந்தால் ஜீவத்தை இருந்தால் நிச்சயம் அந்த பக்தி நெறி இருந்தால் அளந்து சாப்பிடுவான், ஜீர்ணம் ஆகும். 80 வயசு உள்ள நல்ல சுவையாக சாப்பிடணும். உணவு கிடைக்கணும் இல்லையா, 80 வயசு ஆச்சுயா, உணவு கிடைக்கும். நீ சாப்பிட விரும்பலாம் ஐயா, பிள்ளைங்க சோறு கொண்டு உனக்கு, பிள்ளைங்க உனக்கு 80 வயசு ஆச்சு, பிள்ளைங்க உனக்கு சோறு கொண்டும்ல. என்ன சொல்கிறா மனைவி, ரெண்டு கஞ்சி குத்தி வைக்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அப்போ அது மகன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் கர்மம் எப்போ தொலையுமோங்கிறான். யாரே என்னடா, தந்தைக்கு சோறு போட மாட்டான், இப்போ அவனே சோறு போட மாட்டான். ஓ இப்போ என்ன, நீ செய்த பாவம் மகனுக்கு உணர்த்தப்படவில்லை, நீ செய்த பாவம். நீ புண்ணியம் செய்திருந்தா அப்பா சாப்பிட்டாரா, அப்பாவுக்கு சோறு போட்டியாம்மா, எங்கள் மனைவியை கூப்பிடுவா, அப்பா அப்பாவுக்கு சோறு போட்டியா, அப்பா சாப்பிட்டாரா அப்படி கேட்பான். புண்ணியம் செய்திருந்தா இல்லைன்னு என்ன செய்வான், ஆமாம் அந்த கர்மத்துக்கு சோறு போட்டோய் அப்படிமா. ஏன்னா அவன் விலை குறைய, நீ செய்த பாவம், அவன் விலை குறையில்லை. நீ செய்த புண்ணியம் செய்திருந்தால் மகன் கேட்குறாங்க, அப்பா சாப்பிட்டாரா, காலையில் இட்லி கொடுத்தீங்களா, அவன் மாத்திரம் குட்டியாம்மா, காலம்பு இட்லி கொடுத்தி என்ன விரும்பி சாப்பிட்டார் அவர், மத்தியானம் சோறு போட்டிங்களா, நான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன், வேலைக்கு போய்ட்டு வந்து முதல் கேள்வி அதான், வேலைக்கு போய்ட்டு வந்தவனே கேட்பான், அப்பா காலையில் சாப்பிட இட்லி குட்டியாம்மா மத்தியானம் சாப்பிட்டாரா, ஏப்பா நல்லா சாப்பிட்டீங்களாப்பா, இப்போ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். புண்ணியம் இருந்தா இல்லைன்னு சொன்னால் அவனை செய்வான், அப்பனை விசாரிக்கவே மாட்டான். என்னடா ஏயா விசாரிக்கலன்னா, அவன் மேலே கூட்டுறான், ஊகம் மேலே கூட்டுறான். நீ செய்த புண்ணியம் அவ்வளோதான், புண்ணியம் இருந்தால் அவன் மகன் கூப்பிட்டாலும் விசாரிப்பான், புண்ணியம் இல்லாட்டி என்ன செய்வான், அப்போ சாப்பிட்டான்னு எல்லாம் கேட்க மாட்டான். அந்த ஏன் கேட்க வந்தான், அப்பன் தன்னோட தந்தை சாப்பிட்டானே இல்லையான்னு கேட்கறது, சாப்பிட்டானே இல்லையான்னு கேட்குற யோக்கியதை மகன் கேட்க மாட்டேக்கிறான். அப்பா சாப்பிட்டாச்சானே, அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு கேட்கல. என்ன காரணம்னா, ஓ வேணா பையன் கேட்கலவே, புண்ணி இருந்தால் மகன் கேட்பான். ஆக அறுசுவை 80 வயசு உள்ள உனக்கு உணவு கிடைக்கணும், அறுசுவாயினா உனக்கு கிடைக்க வேண்டும், கிடைத்தாலும் ஜீர்ணமாக வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.